ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேள் டு சென்னை சமையல். ஃப்ரெண்ட்ஸ், கேள் டு சென்னை சமையல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனையும் தட்டிடுங்க. இன்றைக்கு வந்து நம்ம இளநியை பயன்படுத்தி ஒரு சுவையான பாயசம் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இளநீர் பாயசத்துக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இளநியை தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி ரெண்டு இளநி தேவைப்படும் உங்களுக்கு, தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு தேங்காய் திருவிடுதை எடுத்து வச்சுருக்கோம். ஒரு இளநியோட சுளையை எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ வந்து அரைச்சிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தின தேங்காய். இது வந்து நம்ம நெய்யில் வறுத்து எடுக்க போகிறோம். லேசாக பொறிச்சு எடுத்து நம்ம அந்த பாயசத்தோடு சேர்க்கறதுக்காக இது கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சீனி எடுத்துருக்கோம். 1-5 முந்திரி பருப்பு, 3 பாதாம் எடுத்திருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், வாசனைக்காக 2 ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் நெய். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்து வச்ச இளநியோட சுளை இருக்குங்களே, இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா கொஞ்சம் பிளெண்ட் பண்ண போகிறோம். இளநி வந்து இந்த மாதிரி ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த இளநி தண்ணி இருக்குங்களே, இந்த தண்ணியை வந்து இந்த தேங்காய் பூவோட சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ணி திக்கான முதப்பால் எடுக்க போகிறோம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம பிளைண்ட் பண்ணி எடுக்கும்போது முதப்பால் எடுத்தால் மட்டும் போதும், நம்மளுக்கு கெட்டியான திக்கான பால் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இளநியும் தேங்காய் பூவையும் ஒன்றா சேர்த்து பிளைண்ட் பண்ணி எடுத்த பால் பாருங்க. இது வந்து முதப்பால் புளிஞ்செடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து எப்படி நம்ம இளநீர் பாயசம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் ஓட போகிறோம். இந்த நெய்யில் வந்து முந்திரி பருப்பையும் நம்மளோட எடுத்து வச்ச தேங்காய் இருக்குங்களே அதையும் நம்ம வறுக்க போகிறோம். முதல்ல நம்ம சின்னதாக நறுக்கி வச்ச அந்த தேங்காய் இருக்குங்களே இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம் நெய்யில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேன் வந்து நல்லா சூடாயிருச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்து எடுக்கலாம். லேசாக பொன்னிறமாக நம்ம பொறிச்சு எடுத்தால் போதுங்க. இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும், ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் வந்து நம்ம நெய்யில் போட்டு வறுக்கும் போது எப்படி இருக்குனாக்கா நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மனமணக்கம் பாருங்க, ஏன்னா நெய்யில் போட்டு வறுக்கிறதுனால. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அதே நெய்யில் வந்து நம்ம இந்த முந்திரி பருப்பு இருக்குங்களா இதை வந்து நம்ம போட்டு கொஞ்சம் லேசாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முந்திரி பருப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கி எடுத்துடலாம். சரி, இந்த நெய்யோடு சேர்த்து நீங்கள் எடுத்துடலாம். அப்புறம் பிறகு நீங்கள் நெய்யோடு சேர்த்து அந்த பாயசத்தில் போட்டுடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துங்க. இதில் வந்து நம்ம இன்னொரு இளநியை எடுத்து வச்சுருக்கோங்களே அந்த தண்ணியை வந்து நம்ம இந்த பேனில் சேர்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சமையல் வந்து முழுக்க முழுக்க வந்து லோ ஃப்ளேமில் தான் நம்ம சமைக்க போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. கொஞ்சம் சின்ன தீயில் நம்ம மிதமான சூட்டில் வந்து நம்ம இந்த பாயசம் செஞ்சு எடுக்க போகிறோம். இளநீரை வந்து நம்ம பேனில் ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சு 3 டேபிள் ஸ்பூன் சீனி இருக்குங்களா இதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சீனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் போதும். டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சீனி வந்து இந்த இளநீர்லேயே நல்லா கரையிற அளவுக்கு நீங்கள் கிண்டி விட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சீனி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இந்த இளநீரில். இப்போ அடுத்த பொருட்களை நம்ம சேர்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம அந்த இளநீரை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. லேசான ஒரு கொதி வந்த பிறகு நம்ம தேங்காய் பாலை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பாலை வந்து முதல்ல நம்ம சேர்க்கக்கூடாது, ஏன்னாக்கா அதில் உள்ள தேங்காய் பால் வந்து நல்லா திரிஞ்சு வந்துடும். ஓகேங்களா, தேங்காய் பாலை வந்து ரொம்ப கொதிக்க வேண்டாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சமையலில் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கின்றதுக்கு ஒன்றுமே இல்லை பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு சமையல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லேசான கொதி வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுறவங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாயசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முழுக்க முழுக்க நம்ம இளநிலையும் தேங்காய் பாலையும் சேர்த்ததுனால இது வந்து ரொம்ப கெட்டியாக அந்த மாதிரி இருக்காதுங்க. ஏன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம வேறு எந்த பொருளுமே சேர்க்கல, தண்ணியாக தான் இருக்கும் அது. ஆனால் ரொம்ப ருசியாக சுவையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த ஏலக்காய் இருக்குங்களா, அந்த ஏலக்காய் வந்து நுணுக்கி இடித்து நம்ம போட்டுடுறோம். கொஞ்சம் தட்டி போட்டுருங்க அது மாதிரி, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் பாருங்க. அடுத்து நம்ம வறுத்து வச்ச தேங்காய் பாருங்க, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. இதில்
ஓகேங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் சேர்த்த பிறகு நம்ம நல்லா கிண்டி விட்டு ஒரு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டால் போதும். இதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்ச 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் இருக்குங்களா, அதை மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் பவுடரை போட்டு கிண்டிட்ட பிறகு நம்மளோட இளநீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இளநீர் பாயசம் உங்களை இழுக்குதா? ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான இளநீர் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் உங்களுக்காக ருசி பார்க்க போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க, இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இளநீரில் நம்ம செஞ்சதுனால அந்த இளநீரோட சுவையும் இதில் ரொம்ப தூக்கலாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக சுவையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரொம்ப வெயில் காலமாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் இளநீ வைப்பாங்க. நீங்கள் வந்து இளநியை வந்து வெறும் இளநியாகவே நீங்கள் குடிச்சிருப்பீங்க. ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ஒரு இளநி பாயசம் செஞ்சு பார்க்கணும். எப்பயுமே நீங்கள் வந்து விதவிதமான பாயசங்கள் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு பாயசம் பாருங்கள், இளநீர்லேயே நம்ம செஞ்ச ஒரு பாயசம். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுக்கணும். கண்டிப்பாக அவங்க வந்து இதை ருசி பார்த்து உங்களுக்கு பாராட்டும் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட கேரட் டு சென்னை சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. இது உங்கள் கேரட் டு சென்னை சமையல்.